மற்றொரு முறை நம்ம எல்லாரும் ஒருவரையொருவர் சந்திக்கும்படி தேவன் செய்ததற்காக அவருக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். இந்த பொதுவாக இடுவாய் சபையிலே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இந்த டிசம்பர் மாதத்தில், அதாவது ஒரு வருஷம் முடிய போகிற அந்த மாத கடைசியிலே, குறிப்பாக தேவனுக்கு தேவன் செய்த காரியங்களை நன்றியோடு கூட நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து சில நேரங்களில் பேசுவோம். எப்படியும் அது வருஷத்தில் ஒரு தடவை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த செய்தி இருக்கும், அல்லது இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்கும். அந்த மாதிரி இந்த நாள்லையும் கூட நாமும் ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார். இதை திரும்பி பார்க்க வேண்டும் அல்லது நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் உபாகம் புஸ்தகத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கும். உபாகம் புஸ்தகம் 8:2 உபாகம் புஸ்தகம் 8:2 இந்த உபாகம் புஸ்தகம் என்பது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்து எல்லையிலே போய் கடைசியாக அந்த கானான் தேசத்து எல்லைக்கு போய் விட்டார்கள். இனி அடுத்தது கானான் தேசத்திற்குள் நுழைய வேண்டிய அந்த அடுத்த வேலை அதுதான். இப்போ அந்த வேலை முடிவதற்கு முன்பாக இப்போ ஆண்டவர் வந்து மோசேக்கு என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னு கேட்டால், நீ வந்து கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் மோசே என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த மீதி இருக்கிற ஜனங்களுக்கு, குறிப்பாக எகிப்திலிருந்து புறப்பட்ட 600,000 புருஷர்கள் என்ன செய்து விட்டார்னு கேட்டால், அந்த 40 வருஷத்தில் எல்லாரும் செத்து போய்விட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய பல்வேறு பாவங்கள், இதனாலே அவர்கள் எல்லாரும் செத்து போய்விட்டார்கள். மீதி யார் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். 20 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். இப்போ அந்த பிள்ளைகள் எல்லாரையும் மோசே உட்கார வச்சு அவர்களுக்கு பேசுகிறதான் இந்த உபாகம் புஸ்தகம். உபாகம் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால், எல்லாமே ஆதி யாத்ராமத்திலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கினது போல மோசே என்ன செய்திருப்பார்னா, தொகுத்து பேசியிருப்பார். அது யாருக்கு அப்படின்னா, அந்த இறந்து போன அந்த 600,000 புருஷர்கள் இறந்து போனார்கள் அல்லவா, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தங்களை எப்படி நடத்தினார் என்றால், அநேக பிள்ளைகள் வனாந்திரத்திலே தான் பிறந்தார்கள். சில பிள்ளைகள் பாதி நிகழ்ச்சிகள் நடந்த பிறகு பிறந்திருப்பார்கள். இப்போ 20 வயசுன்னு சொன்னால், இப்போ 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தார்கள். 20 வயசு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு என்ன தெரியும், 40 வருஷத்தில் 20 வருஷம் நடந்தது ஒரு வேளை தெரியலாம், அல்லது 10 வருஷம் நடந்தது தெரியலாம், அதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆகவே மோசே என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், எல்லா பிள்ளைகளையும் உட்கார வைத்து, என்னென்ன நடந்தது, எகிப்திலிருந்து நாம் எப்படி வெளியே வந்தோம், என்ன சம்பவித்தது, எங்கெல்லாம் பாளையம் இறங்கினோம், எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி விளக்கமாக தெளிவாக பேசுகிறதான் உபாகம் புஸ்தகம். சரி, இப்போ அப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். அந்த 8:2 உபாகம் புஸ்தகம் 8:2, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். தொடர்ந்து பிதா பசையினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற விஷயத்தையும் உணர்த்தும்படிக்கு மன்னாவை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குறிப்பாக நாம் இந்த 2 வசனத்தை மட்டும் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும்
நமக்கு பல்வேறு பல்வேறு சூழ்நிலைகள் வழியாக பல்வேறு நிலைகள் வழியாக நாம் நடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் ஜனவரி மாதத்தை ஆரம்பித்த பொழுது நமக்கு தெரியாது பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் எப்படி இருக்கும், ஏப்ரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்முடைய கற்பனைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணங்கள். ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த வருஷத்தை திரும்பி பார்க்க வேண்டும். இப்போ மோசே என்ன சொல்கிறார், இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நமக்கு 40 வருஷம் இல்லை, நமக்கு 1 வருஷம் அல்லது இன்னும் கூட நாம் பின்னணியாக போகலாம். ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக வருஷங்கள் தேவனை அறிந்து வாழ்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒருவேளை ஒரு சிலருக்கு 20 வருஷம் இருக்கலாம். எனக்கு வந்து 33 வருஷங்கள் ஆகிவிட்டது நான் தேவனை அறிந்து. இப்போ நான் என்ன செய்யலாம், இந்த 33 வருடங்களும் தேவன் என்னை எப்படி நடத்தினார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பது நல்லது. அதே போல் நாம் ஒவ்வொருவருமே தேவன் நடத்தி வந்த வழிகளை பார்ப்பது நல்லது. அதே மாதிரி தான் இந்த ஒரு வருஷத்தை, கடந்த ஒரு வருஷத்தையும் நினைத்து பார்க்கும் பொழுது, சரி தேவன் ஏன் நாம் நினையாத வழியிலே நடத்தினார், நாம் நினைக்காத சூழ்நிலைகள் சோதனைகள் காரியங்கள் வழியாக நடத்தினார் அப்படின்னு சொன்னார். இந்த 2 வசனத்தில் ஆரம்பத்தில் அவர் சொல்கிறார், முதல்ல கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விரும்புகிறதில்லை அப்படின்னு கேட்டால், நாம் எப்பொழுதுமே ஒரு மதிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம். அதாவது நம்முடைய பார்வைக்கும் சரி பிறருடைய பார்வைக்கும் சரி நம்ம வந்து எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட குறைந்து போகக்கூடாது, அல்லது நமக்கு நாமே கூட வெக்கப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடாது, அல்லது மனுஷருக்கு முன்னாடி வெக்கப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடாது, அல்லது ஒரு சிறுமைப்படுத்தப்படுகிற மாதிரி எனக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய எண்ணம். நம்ம எல்லாருமே ஒரு பந்தாவோடு கூட, பந்தா என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற பந்தாவை நான் சொல்லவில்லை, ஆனால் மொத்தத்திலே நமக்கு ஒரு பொதுவான ஒரு ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தின எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, அவர்கள் நினைத்தபடி சாப்பாடு கிடைக்கல, அவர்கள் நினைத்தபடி தண்ணீர் கிடைக்கல, அவர்கள் நினைத்தபடி வழிகள் இல்லை. இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்டால் மனுஷனை சிறுமைப்படுத்துகிறது. நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நான் இருந்த கணக்கு என்ன, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணிக்காக நான் போய் வரிசையில் நின்றுருக்கணுமா, நான் வந்து எகிப்தில் நான் வந்து செலவை இலவசமாக நான் எத்தனை வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டேன், வெங்காயம் சாப்பிட்டேன், கீரைகளை சாப்பிட்டேன், மச்சங்களை சாப்பிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கறிக்கு ஒரு நான்வெஜ்ஜுக்கு நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டு நிற்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டேன். அவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சிறுமை. என்ன என்னை வந்து நான் யாருன்னு நினச்சிங்க, அல்லது எனக்கு என்னை எங்கள் அப்பா அம்மாவில் என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, நான் எப்படி இருந்தவன் தெரியுமா அப்படின்னு நமக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டால் இந்த சிறுமைப்படுத்தப்படுகிறதே பிடிக்கிறது கிடையாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்மை நடத்துகிற வழிகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு சிறுமைப்படுத்தப்படுகிறது அப்படியே வந்து கொண்டு தான் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அது நடந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கௌரவமாக வாழ்ந்திருப்பார்கள், என்னதான் அவர்கள் அடிமைகளாக கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட மற்ற விஷயங்களுக்கு அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வனாந்திரத்திலே வரும்பொழுது அவர்களுக்கு அப்படி இல்லை. ஆகவே அவர்கள் சிறுமைப்பட்டார்கள். அதாவது அவர்கள் இருந்த ஸ்டேஜ், அவங்க நாங்கள் ஒரு ஸ்டேஜில் வாழ்ந்தோம், நாங்கள் இப்படி இருந்தோம் அல்லவா அப்படிங்கிறதுலேருந்து என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டியதாக இருந்தது. எதெடுத்தாலும் சிறுமை, தண்ணிக்கு சிறுமை, சாப்பாட்டுக்கு சிறுமை, எல்லாமே சிறுமையாகவே இருக்கிறது. ஆனால் சோரஸ்வரிகளே, அது ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவாகவே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா,
நம்மை நாமே உயர்த்துகிற ஒரு ஒரு பிரச்சனை நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அது விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அது அது என்ன செய்கிறது விடுகிறதுனா வந்து விடுகிறது. ஆண்டவர் வந்து நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மை கொஞ்சம் சிறுமைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இது ஒன்று நம்முடைய வாழ்க்கை பாதையிலே அல்லது நம்முடைய கடந்த இந்த 12 மாத காலத்திலே எத்தனையோ சிறுமைப்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும், குடும்பத்தில் இருந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்திருக்கும். சில புருஷர்கள் மனைவியின் இடத்துல சிறுமைப்பட்டிருந்திருப்பார்கள். ஏனென்றால் சில புருஷர்கள் வந்து அப்பா அம்மா கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருந்திருப்பாங்க. கண்ணு பொண்ணு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள். ஆனால் திருமணமான உடனே நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், மனைவி அப்படிங்கிற ஒரு பெண் வந்த உடனே, மனைவி ஒன்றும் தவறல்ல, மனைவி நன்மையை மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் தேவன் ரெண்டு எதிரும்புதிரமானவர்களைத்தான் ஆண்டவர் திருமணத்தில் இணைக்கிறார். அப்படி திருமணத்தில் இணைக்கும் பொழுது அதில் சிறுமைப்படுதல் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே புருஷன் தன்னை குறித்து எண்ணியிருக்கிற எண்ணமெல்லாம் ஒடிந்து போய் நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற இடத்திற்கு வர வேண்டியிருக்கும். அதே போல் மனைவியும் தன் வீட்டிலே ஒரு செல்லப்பிள்ளையாய் வளர்ந்திருப்பார்கள். ஆனால் இங்கு வந்து தனக்கு வாய்த்த புருஷனோ தன்னை சிறுமைப்படுத்துகிற, தன்னை புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் புரிந்து கொண்டு நடத்தாத ஒரு கடினமுள்ள புருஷனாய் இருக்கக்கூடும். அப்போ அது என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஒரு சகோதரிக்கு ரொம்பவும் சிறுமைப்படுகிறதாக இருக்கிறது. அப்பா அம்மாக்கிட்ட கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் புருஷன் என்ன செய்ய மாட்டார்னா இப்போ எதுக்கு ஏன் வாங்கணும் அப்படின்னு புருஷன் கேட்பார். அப்போ இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்டால் குடும்பத்திலே கூட நமக்கு அநேக சிறுமைப்படுதல்கள் வருகிறது. இது அப்படியானால் இதை குறித்து என்ன செய்துவிடக்கூடாதுன்னு கேட்டால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஏதோ தவறாக இருக்கிறதோ, அல்லது இந்த 2023 வருஷம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வருஷமோ, அல்லது ஆசீர்வாத வாக்கியாளர்களே என் வாழ்க்கையில் ஓடலையே அப்படின்னு நாம் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாமே சிறுமைப்படுகிறதாகவே இருக்கிறதே. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு சிறுமைப்படுகிற மாதிரியே இருக்கிறதே அப்படின்னு நமக்கு என்ன செய்யும், நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் சகோதரிகளே, சிறுமைப்படுகிறது நல்லது. அப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து நாம் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, தேவன் ஏன் நம்மை பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே நடத்துகிறார் அப்படின்னு கேட்டால், அதில் அந்த அநேக நேரங்களில் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இப்போ நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிற வரி என்னன்னு கேட்டால் இதுதான், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? முக்கியமானதான். அதாவது நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அப்படின்னு சொல்லி இறைமையாலே வாசிக்கிறோம். சரி, அது வந்து அது ஒரு வசனத்திலே அப்படி இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வழியாக நம்மை நடத்தும் பொழுது அப்பொழுதுதான் என் அதுவரைக்கும் நான் என்னை ரொம்ப பரிசுத்தவான் போலவும் ரொம்பவும் ஒரு ஆவிக்குரியவன் போலவும் நான் நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் தேவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களை அந்த வனாந்திர வழியாக, வனாந்திர வழி, அந்த வனாந்திர வழி என்பது ஏதோ ஒரு நாலு வழி சாலை அல்ல, அல்லது ரெண்டு வழி சாலையும் அல்ல, அல்லது ஒரு வழி சாலையும் அல்ல, அங்கே எந்த சாலையும் கிடையாது, வெறும் வனாந்திரம். அந்த வனாந்திரத்திலே அதற்கு முன்னாக யாரும் போனதும் கிடையாது. போயிருந்தால் கூட ஏதோ ஒரு ஒரு பாதை, ஏதோ ஒரு காலடி தடம் இருக்கும். ஆனால் அவர்கள் சென்ற பாதை யாருமே போகாத ஒரு பாதை. இப்போ அந்த பாதையிலே அவர்களை நட அப்படின்னு சொல்லி நடத்தும் பொழுது இப்பொழுதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அல்லது அவர்களே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி வழியிலே நட அப்படின்னு சொல்லும் பொழுது தண்ணீர் வேண்டிய மட்டும் தண்ணீர் கிடைப்பதில்லை. மன்னா தினந்தோறும் ஒரே ஒரு மன்னா, இதைத்தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது.
இதெல்லாம் நீங்கள் சாதாரண, அதாவது வானத்திலிருந்து மண்ணா பெய்ததுங்கிறது அற்புதம் தான். ஆனால் நம்மை போல வேலை வேலைக்கும் டிசைன் டிசைனாக சாப்பிட்றது ஆட்கள் நாமும். இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட்டு வேறு ஒன்று சாப்பிட்றோம், இல்லைனா ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அதெல்லாம் ஒரே இதை சாப்பிட்டே இருக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வாரத்தில் ஒரு நாள் எங்கேயாவது வெளியே ஹோட்டலுக்கு போகலாம் போகணும் இப்படின்னெல்லாம் நம்ம பல காரியங்கள் செய்கிறோமல்லவா. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், பரிதாபம், அவர்கள் 40 வருஷம் இதே சாப்பாட்டை தான் சாப்பிட வேண்டும். அப்போ இப்படி சாப்பிடும் பொழுது அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. என்ன தெரிய வருகிறது? அவர்கள் இருதயத்திலே முறுமுறுப்பு இருக்கிறது, குறை சொல்லுதல் இருக்கிறது. தங்களுடைய தேவன் தங்களை நடத்துகிற அந்த வழியின் நிமித்தம் மனமடிந்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. தங்களை நடத்தின சகோதரர்களை, குறிப்பாக மோசேயின் மேல் அவர்கள் விரோதம் கொண்டார்கள் அப்படின்னு இருக்கிறது. என்றால் பொழுது தேவன் நேரடியாக சில இடங்களிலே காட்சி கொடுக்கிறார், ஆனால் நேரடியாக அவர் வரவே இல்லை. இப்போ நேரில் கண்ணில் பார்க்கறது யாரு? இந்த மூப்பர் தான். தன்னை வழி நடத்துகிற மனுஷன் தான் கண்ணில் தெரிகிற மனுஷன். அப்போ என்ன செய்கிறது? அவனை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி அவன் மோசேயின் இடத்திலே பாய்கிறார்கள். இப்போ இதெல்லாம் இப்போ இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருந்திருந்துன்னு சொன்னால், எல்லாமே மூணு வேளைக்கு மூணு விதமாக சாப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னால், நாலு வழி சாலையில் நடக்க சொல்லியிருந்தால், இவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. எத்தனை முறுமுறுப்பு இருக்கிறது, எத்தனை குறை சொல்லுதல் இருக்கிறது, எத்தனை முரட்டாட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரியுமா? தெரியாதே, தெரியவே செய்யாதே. இப்போ ஏன் தேவன் அப்படி நடத்தினார்னா, உன் இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படிக்கு. அப்போது இந்த இப்போ நாமும் அப்படி தான் பார்க்கணும். நமக்கு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நாம் நினச்சபடியே டெய்லியும் இருந்தது என்று வகித்துக்கொள்வோம். என்ன தெரியாது அப்படின்னு கேட்டால், என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் நினைக்காத காரியங்கள் நடக்கும் பொழுது, சம்பவிக்கும் பொழுதுதான் என்னுடைய இருதயம் எவ்வளவு திருக்குள்ளது, எவ்வளவு கேடுள்ளது, எவ்வளவு முரட்டாட்டம் உள்ளது, எவ்வளவு குறை சொல்லுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி சகோதரர்களே, சில குறிப்பாக ஒரு 4-5 பேர் இந்த 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 அதாவது யாத்திராகவும் லேவியராகவும் என்னாகவும் இந்த 3 புத்தகங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 6 வித்தியாசமான மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். அந்த 6 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நல்ல இருதயத்தை காண்பித்த ஜனங்கள். குறிப்பாக அதிலே மோசே, உதாரணமாக மோசேக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை அப்படின்னு கேட்டால், யாத்திராவின் புஸ்தகம் 32 அதிகாரத்திற்கு வாருங்கள். யாத்திராவின் புஸ்தகம் 32 அதிகாரத்தில் இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு இப்போ மோசேவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் அவர் அவ்வளவு ஒரு தாழ்மையுள்ள மனுஷனாய், சாந்த குணமுள்ள மனுஷனாய் இருந்தார். இப்போ அவருக்கு யார் பிரச்சனைன்னு கேட்டால், இந்த ஜனங்கள் தான் பிரச்சனை. இந்த ஜனங்களை நடத்துவது தான் அவருக்கு பெரிய பாடு. இப்போ நமக்கு வந்து ஒரு குடும்பத்தை நடத்துவது, பிள்ளைகளை வளர்ப்பது, அல்லது ஒரு சபையை நடத்துவது, இதுதான் பல நேரங்களில் பெரிய பாடாக இருக்கிறது. அநேக கெட்ட பேர் வருகிறது, அநேக தூற்றுதல் வருகிறது, தவறாய் புரிந்து கொள்ளப்படுதல் வருகிறது. இப்படியெல்லாம் வரும் பொழுது நமக்கு பெரிய நான் எதுக்கு எனக்கு இந்த கெட்ட பேர், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சௌரசரிகளே, தேவனுடைய வழியிலே நடக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய சார்பாக நீங்கள் எதை செய்தாலும், ஒரு குடும்பத்தை கட்டுகிறதா இருக்கலாம், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், அல்லது சபையை நடத்துகிறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பாடு என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம சுயநலக்காரர்களாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுக்குங்க இந்த பாடு, நானே இப்படி கஷ்டப்படணும், எனக்கு எதுக்கு இந்த கெட்ட பேர், எனக்கு இந்த மூப்பர் ஒருப்பே வேண்டாங்க, நான் மூப்பராக இருக்க விரும்பலை, நான் சாதாரண சகோதரனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு வெகு எளிதிலே சொல்லிவிடலாம். இப்போ மோசேக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த ஒரு பொன் கன்றுக்குட்டியை அவர்
நாற்பது நாள் மலைக்கு போய் வந்ததற்கு அப்புறம் வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய பாவத்தை பண்ணியிருந்திருப்பார்கள். இப்போ அந்த பாவத்தை செய்ததை ஆண்டவர் கண்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த முதல் கற்பனையே அவர்கள் மீறினார்கள். என்னையன்றி வேறே தேவர்களை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதிலேயே அந்த முதல்லே முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் என்ன செய்தால் கேட்டால் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார்கள். இது வந்து ஆண்டவருக்கு பெரிய கோபம். அதனால் அவர் சொல்கிறாரு யாத்திராக 32:9 பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிங்கிறார். இப்போ பாருங்களேன், இப்போ இது ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு, நீ இந்த பொறுப்புலேருந்து விளைவிக்க தம்பி, நீ இந்த பொறுப்புலேருந்து விளைவிக்க, உனக்கு ஏன் எத்தனை பாரம், உனக்கு ஏன் பிரச்சனை, நீ தனியாக போயிரு, உன்னை நான் வந்து உன்னை ஒரு பெரிய ஜாதியை மாற்றுறேன், ஏன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ நல்ல பையன் நல்ல மனுஷன், அதனால் உனக்கு நான் தனிப்பட்ட முறையில் உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், இவங்களை விட்டுரு, இவங்க சுத்தமாக சரியில்லை அப்படின்னு மோசை கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற ஆட்கள், உங்களை அப்படியே தொலைச்செடுக்கிற ஒரு ஆட்கள் கூட பிரச்சனை என்று வைத்துக்கொள்வோம். கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டம் கொடுக்குற பிள்ளைகள், மனைவி, கணவன், இப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு நாளே கூப்பிட்டு சொல்கிறார், இங்கே பாரு, நீ நல்ல மனுஷன் நல்ல மனுஷி, அதனால் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், நீ இவங்களை விட்டு போயிரு, இவங்கள நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ என்னன்னு கேட்டால் இந்த இப்போ இது வந்து யாருக்கு சோதனைன்னு கேட்டால், ஏதோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு சோதனை அல்ல, யாருக்கு சோதனைன்னு கேட்டால் மோசேக்கு தான் சோதனை. இப்போ ஆண்டவர் வந்து யாருடைய இருதயத்தை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயத்தை அல்ல, அது ஏற்கனவே அவர் பார்த்து விட்டார். இப்போ யாருடைய இருதயத்தில் உள்ளதை அறிய வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அப்படின்னு கேட்டால் மோசேனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறியணும். மோசேனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? சரிங்க ஆண்டவரே, இப்போ நீங்களே இப்படி சொல்லும் பொழுது அப்புறம் நான் நீ எதுக்குங்க, நான் போகிறேனுங்க, நீங்கள் என்னை பெரிய ஜாதி ஆக்கிறனுங்க, இவங்கள நீங்களே ஏதாவது பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் சொல்லுக்கு மேலே நான் வந்து ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு மோசே சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லது இந்த மனைவி ஆண்டவரே நானும் பார்த்துட்டேன், அது அவங்களோட வாழ முடியல, அப்புறம் அதுக்கு மேலே நீங்களே விட்டுவிடுன்னு சொல்கிறீங்க, நான் விட்டுறேன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட நீங்கள் சொன்ன பிறகு அப்புறம் நான் எதுக்கு திரும்ப அப்படின்னு இப்போ தனக்கானதை தேடுகிற மனுஷர்களாக இருந்தால் என்ன சொல்வார்கள் அப்படின்னு கேட்டால், நல்லதுங்க ஆண்டவரே, நீங்களே சொல்லும் பொழுது அதற்கு மேலே நான் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் மோசே அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சோறு சொல்ல அநேக நேரங்களில் நாம் வந்து பிறரை குற்றம் சாட்டுகிறோம், அல்லது பிறரிடத்துல நமக்கு பொறுமை இருப்பது கிடையாது. மனைவியோடாக இருக்கலாம், கணவனோடாக இருக்கலாம், பிள்ளைகளோடாக இருக்கலாம், சபையாரோடு கூட இருக்கலாம், சகோதரிகளோடு கூட இருக்கலாம். இப்போது இவங்க பண்ணுறதெல்லாம் எதுவுமே சரியில்லை, இவங்களோட என்னால் வாழ முடியாது, அல்லது இவங்களுக்கு பொறுப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விடலாம். பாண்டவரும் போ சொல்கிறாரே, மோசே நீ இவர்களை விட்டு விலகிரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறாரு. இப்போது நல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும், அல்லது மோசேனுடைய இந்த சோதனை எதற்கு, இப்போது இந்த சோதனை எதற்குன்னு கேட்டால் மோசேனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கணும். இப்போ மோசே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து அவரோ அப்படி இல்லை, அதுதான் ஆச்சரியம். சில நேரங்களில் தேவன் ஒன்றை சொல்லுவார் சகோதரர்களே, ஆனால் நாம் இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல பிலிப்பியை பார்த்து ஆண்டவர் கேட்பார், இந்த ஜனங்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன செய்ய போகிறேங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சுமே பிலிப்பு கிட்ட கேட்பார், இது என்ன ஆண்டவரே உங்களுக்கே தெரியுமே, தெரிஞ்சும் எதுக்கு நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு பிலிப்பு கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி சில இடங்களில் ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் சில நேரங்களில் அப்படியே போட்டு வாங்குற மாதிரி பேசுவார். ஆண்டவர் வந்து
ஒரு கோணத்தில் சரிதான், தேவன் சொல்லுகிற சரிதான், இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் தான், அவர்கள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், மோசேயோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவரே, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ஜனங்களை, நீங்கள் எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்த ஜனங்களை வந்து நீங்கள் இப்போ அழிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் பேரில் தானே கெட்ட பேர் ஆகும், உங்கள் பேர் தானே கெட்டு போகும். அதனால் தயவுசெய்து அவங்கள கொன்று போடாதீங்க, அவங்க மேலே இறக்கம் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த 12வது வசனத்தில் பாருங்கள், அவர் வந்து அவங்க மேலே பரிதாபம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த 12வது வசனம் கடைசியில் சொல்கிறார். சொல்லிட்டு 13வது வசனம் கடைசியில், கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்படின்னு இருக்கு கடைசியில். அப்போது இந்த 2 வசனத்திலையும், 11, 12, 13 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோடய வேலை முடிஞ்சதுங்க, நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கலாம், எந்திரிச்சு போயிருந்துருக்கலாம் மோசே. ஆனால் அவர் அப்படி போகலை பாருங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிருங்க, என்னுடைய மனைவியின் மேல் இரக்கமாயிருங்க, என்னுடைய கணவன் மேல் இரக்கமாயிருங்க, என்னுடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிருங்க, அவர்களுக்கு தீமை நடக்கக்கூடாது, அவர்கள் ரட்சிக்கப்படணும், நான் கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கிறேன், அவங்களுக்காக நான் பிரயாசப்படுறேன், அவங்களுக்காக நான் அவங்க மேலே இரக்கமாயிருங்க அப்படின்னு கெஞ்சுகிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்துல பார்க்க வேண்டுமே. இப்போ நாம் என்ன செய்கிறதில்லைன்னு கேட்டால், நம்முடைய இருதயம் வந்து கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ ஜெபம் பண்ணுகிறதே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், அது என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை நடக்க போகுது, அவங்க பண்ணுற வேலைக்கு நீ அவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது இல்லையே, பிரிஞ்சு போகிறது இல்லை, போனால் கெட்ட பேர். அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்னு கேட்டால், எதுவுமே பண்ணுகிறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, நான் பாட்டுக்கு நான் இருப்பேன். ஆனால் தேவனிடத்திலே போய் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒரு மேல் இரக்கமாயிருங்க, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், இரக்கமாயிருங்க அப்படின்னு கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு மனுஷனாக நாம் இருப்பதில்லை சகோதர சொல்லி. ஆண்டவர் பார்த்து பாருங்களேன், அப்படி சொன்ன உடனேயே 14வது வசனத்தை பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்ப்பை ஒரு மனுஷனால் மாற்ற முடியுமா? ஒருத்தர் மேலே எழுத நினைத்த தீர்ப்பை ஒரு மனுஷனால் மாற்ற முடியுமா? ஏன் மாற்ற முடியாது? கண்டிப்பாக மாற்ற முடியும். ஆமாம், தேவன் எப்பொழுதுமே ஒருத்தருக்காக யாராவது ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணுகிறார்களா அல்லது அவர்களுக்காக கெஞ்சுகிறார்களா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தால் அந்த தீர்ப்பை மாற்றி விடுவார். இதுதான் மோசேயினிடத்தில் இருந்த ஒரு நல்ல இதயம். அதே போல் அந்த எண்ணாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை 12 கோத்திரத்தாரை வேவுவாக்க அனுப்புவார். 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை வேவுவாக்க அனுப்புவார். அந்த வேவுவாக்க அனுப்புகிற விஷயத்திலையும் கூட எல்லாரிடத்துலேயும் விசுவாசம் இருக்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமே. ஆமாம், எல்லாரிடத்துலேயும் விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சில கடுமையான சூழ்நிலைகள் ஏன் வருகிறது? இப்போ அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வந்து அந்த எண்ணாம் புஸ்தகத்திற்கு வாருங்கள், எண்ணாம் புஸ்தகத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே 12:13 பாருங்கள், 12:13, 33வது வசனத்திலே, அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராஜசரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப ஆரம்பித்தார்கள். அதாவது, என்னுடைய இருதயத்திலே அவிசுவாசம் இருக்கிறதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இவங்க 12 பேரையும் அனுப்புகிறாங்க, தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போய் வேவு பார்த்துட்டு வந்து உண்மை தான் சொல்கிறாங்க, அங்கே என்னென்ன இருந்தது, என்னென்ன இருக்குது, எது எது இருக்குது, யார் யார் இருந்தாங்க, என்னென்ன இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் உண்மை தான். ஆனால் சகோதர சொல்லே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சி நிரலையும் பற்றி தெளிவாக பேசுகிறதுலே ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தெரியுங்களா, ஜூன் மாதத்தில் என்ன நடந்தெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டங்க. ஜூலையில் அதை விட கஷ்டங்க. எப்படியெல்லாம் நடந்து தெரியுங்களா அப்படின்னு சொல்லி
அந்த அந்த மாசத்தில் நடந்த விஷயங்களை விலாவாரியாக பேசுகிறதுலே ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அது வந்து மிகப்பெரிய விஷயங்கள் தான், அதெல்லாம் உண்மைதான், அதில் எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் ரெண்டு பேர், அந்த 12 பேரில் ரெண்டு பேருடைய இருதயத்திலேயோ வேறொன்று இருந்தது, அவளுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அதாவது உண்மையை பேசுகிறதுனாலே நாம் சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல, மாறாக உண்மை உண்மைதான், பிரச்சனை பிரச்சனை தான், சூழ்நிலைகள் கஷ்டங்கள் தான், ஒரு 2 மாதம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான், அதை பற்றி பேசுகிறதுலே ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு பேரும், அந்த 10 பேர் அப்படி இருந்தார்கள், ரெண்டு பேர் என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால், அந்த 14 அதிகாரம் 8 வசனத்தில் அந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அதாவது யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. இப்போ 12 பேரும் ஒரே சூழ்நிலைகளை பார்த்தார்கள், ஒரே காரியங்களை தான் பார்த்தார்கள், ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அந்த மாதிரி இப்போது அவிசுவாசம் எனக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரணும் அல்லவா? அப்போ அப்போதான் அவளுடைய இருதயத்திலே விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருந்தது என்பது தெரிய வரும். இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பொருந்தும், நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சூழ்நிலைகள் காரியங்கள் பற்றி உண்மைகளை பேசுகிறது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தேவன் என்ன வந்தாலும் கர்த்தர் எங்களை நடத்துவார், எங்களுக்கு உதவி செய்வார், நான் கடந்து போகாத ஒரு சூழ்நிலையை தேவன் எனக்கு அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, என் திராணிக்கு மேலாக எதையும் அவர் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து நடக்க வேண்டும். அவிசுவாசம் இருந்தால் அது ஒன்றும் நடக்காது. நம்முடைய இருதயத்திலே விசுவாசம் இருக்கிறதா இல்லையா எப்படி தெரியும்? அதுக்கு இந்த வருஷம் ஒரு சான்று. இந்த வருஷத்தில் எல்லா மாதங்கள்லேயும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தோமா இல்லையா எப்படி தெரியும்? அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால்தான் என் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதே போல் ஆரோனும் மிரியாமும் நல்ல ஜனங்கள். அந்த இனாம் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் பாருங்கள், இனாம் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் ஆரோனும் மிரியாமும் மோசேயுடைய கூட பிறந்தவர்கள். அவர்கள் 40 வருஷம் அல்லது 30 வருஷம் மோசேயோடு கூட கிடந்து பாடுபட்டவர்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல சகோதரர்களே அவர்களுக்குள்ளும் ஏதோ ஒன்று வித்தியாசம் வந்துவிட்டது. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு காலம் ஒரு தேவை. காலங்கள் செல்ல செல்லத்தான் ஒருவர் கடைசி வரைக்குமே கரெக்டாகவே இருக்கிறாங்களா, தனக்கானதை தேடாதவர்களாகவே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிப்பதற்கு காலம் தேவையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் வந்து நமக்கு சில காலங்களை சில வருஷங்களை கொடுக்கிறார். இப்போ நன்றாக ஆரம்பித்தவர்கள் தான், நன்றாக நடந்தவர்கள் தான், நன்றாக வந்தவர்கள் தான். ஆனால் பாருங்கள், ஒரு நேரம் வரும் பொழுது, அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் மோசேக்கு சப்போர்ட்டாக நிற்க வேண்டியவர்கள். இப்போ அவர்களே என்ன சொல்கிறார்கள், மோசையை கொண்டு மட்டும்தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா, நாங்களும் தீர்க்கரிசிகள் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாருங்கள் எப்படி வந்தது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மறைவான பொறாமை வந்து மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்தது. மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்து அதை அப்பப்போது நியாயம் தீர்க்காமல் அது அப்படியே வளர்ந்து 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 பெருகி 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 ஒரு நாளில் வாயில் வந்துருச்சு. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இருதயத்தில் ஒரு எண்ணம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம், இருதயத்தில் ஒரு பொறாமை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம், அதை உடனே நியாயம் தீர்த்து அகற்றாத பட்சத்தில் ஒரு நாள்லே அது வாய் வழியாக கண்டிப்பாக வந்துடும். ஆமாம், அது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை, உண்மைதான் அது. அப்போ இந்த ரெண்டு பேரும் பல வருஷங்களாக அவர்கள் இருதயமோ, இப்போ காலம்தான் இதற்கு பதில் சொல்லும். இப்போ ஒரு 10 வருஷம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பாங்க, 20 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்திருந்திருப்பாங்க, 30 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க.
ஆனால் என்ன ஆச்சரியம், 30 வருஷம் வாழ்ந்த பிறகு பொறாமைக்கு இடம் கொடுத்துட்டாங்களே. அந்த மாதிரி சகோதரர்களே, தேவன் நம்மை நடத்துகிற, அதாவது இப்போ ஜனவரி மாதத்தோடு நம்மளை எடுத்துக்கொண்டிருந்தால் நாம் பூர்ண பரிசுத்தவான்களாக இருந்திருப்போம். ஆனால் இந்த 10 மாதம் 12 மாதம் ஆகிவிட்டதே, அல்லது அதற்கு முந்தைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஆண்டவர் வந்து காலம் வந்து ஒரு சில காரியங்களுக்கு என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறியும்படிக்கு சில காலங்கள் காத்திருக்கிறார். இப்போ மிரியாமும் ஆரோனும் அவர்கள் கடைசியிலே பொறாமைக்கு இடம் கொடுத்தார்கள். அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர்களே அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு நேரம் வந்தது. அதை அவர்கள் நியாயந்தீர்த்தார்களோ மனந்திரும்பினார்களோ என்னவென்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக வருத்தப்பட்டிருந்திருப்பார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே போல் அந்த 16 அதிகாரத்திலே கோகாத் புத்திரர் அப்படின்னு ஒரு மனுஷன் இருப்பான். இவனும் கூட பொறுப்புக்கு தனக்கு மேலே வைத்திருந்த பொறுப்புக்கு கீழ்ப்படியாதவனாய் முரட்டாட்டம் பண்ண மனுஷன். இதெல்லாம் எப்போ தெரியுதுன்னு கேட்டால், பல வருஷங்கள் ஆக 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 அவர்கள் ஏதோ சபைக்கு சாதகமாக பேசுகிறது போல அவர்கள் பேசினார்கள். தேவன் நடத்துகிற அந்த வருஷங்களிலே அவர்கள் என்ன, ரொம்ப நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப வந்து நீங்கள் தான் பரிசுத்தமானவங்களா, இப்போ நாங்கள்லாம் பரிசுத்தவங்கள் கிடையாதா, என்னமோ பெருசாக நீங்கள் வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மோசேக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். பாருங்கள், இந்த வனாந்தர பயணத்திலே ஒவ்வொருத்தருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். 40 வருஷம் கழிந்த பின்பு அங்கே கடைசியில் யார் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டால், மோசேயும் கூட கடைசியில் பிரவேசிக்க முடியவில்லை. கடைசியில் யார் இருந்தார்கள் கேட்டால், யோசுவா காலை 2 பேர் தான் இருந்தார்கள் அந்த பழைய ஆட்களிலே. அது மற்ற எல்லாரும் என்ன செய்து விட்டாலும் கேட்டால், அவர்கள் அந்த வனாந்தர பயணத்திலே அவர்கள் தங்களை அறிந்து அதற்கு இடம் கொடுத்து அவர்கள் கெட்டு போய்விட்டார்கள். ஆகவே இந்த வருஷத்திலே நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் கேட்டால், நம்மை குற்றப்படுத்தும்படிக்கல்ல, நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நான் என் இருதயத்திலே இருக்கிறதை நான் அறிந்து கொண்டேன், அல்லது உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்வேனோ கொள்ள மாட்டேனோ. ஏன்னா சில நேரத்தில் அவருடைய கற்பனை நம்ம கை கொள்வது கிடையாது. ஆமாம், சில நேரங்களிலே சில கற்பனைகளை கை கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். அது யாருக்குமே தெரியாது. எல்லா நேரங்களிலையும் என் மனைவியை கிறிஸ்து நேசிக்கிறது போல நேசித்து கொண்டே இருக்கிறேனாங்கிறது எப்படி தெரியும், யாருக்கும் தெரியாது. அப்போது ஆகவே இதெல்லாம் நல்லது தானா, இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினது நல்லது தானான்னு கேட்டால், நல்லது தான். ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிறதை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த வருஷத்திலே இப்படி நீங்கள் நடத்தினீங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயம் நல்லதாக இருக்கிறதா, மோசேக்கு இருந்த இருதயம் என்னிடத்தில் இருக்கிறதா, யோசுவா காலைப்புக்கு இருந்த இருதயம் என்னிடத்தில் இருக்கிறதா, அல்லது மோசே மிரியாம் ஆரோனை போல் இருக்கிறனா, கோகாத்தேரை போல் இருக்கிறனா, நான் மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், சகோதர சொல்லே, இப்போது தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் என்னை இப்படி நடத்தி என்னை சிறுமைப்படுத்தினீர், ரொம்ப நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை அனுமதித்தீர், ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஏன்னு கேட்டால், என் இருதயத்தில் இருக்கிறதை நான் கண்டேனே, என்னுடைய பாதைகள், என்னுடைய வழிகள், என்னை நடத்தின விதங்கள், எனக்கு நீர் கொடுத்தது, கொடுக்காமலும் இருந்தது, இது எல்லாவற்றுக்கும் நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் என் இருதயத்தில் இருக்கிறதை நான் இப்பொழுது கண்டுகொண்டேன் ஆண்டவரே, நான் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், இந்த கடைசி மாதத்திலே நாம் நம்மை நடத்தின ஆண்டவருடைய எல்லா வழிகளையும் நினைத்து நாம் சோர்ந்து போவதற்கல்ல, அல்லது விட்டு விடுவதற்கல்ல, இதெல்லாம் நல்ல காரியங்கள். நான் விசுவாசத்திலே வளரும்படிக்குத்தான் நீர் சோதனைகளை அனுமதித்தீர் ஆண்டவரே. ஏனோக்கை போல, ஏனோக்கின் புத்திரரை போல ராஜசல்லான சூழ்நிலைகளை அனுமதித்தீர் அப்படின்னு சொல்லி
நாம் எல்லாவற்றுக்காக இந்த மாதத்திலே புது வருஷத்தை தொடங்குவதற்கு முன்பாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இதிலிருந்து கற்ற பாடங்களை வைத்து கொண்டு அடுத்த வருஷத்தை துவங்குவோம் என்று சொன்னால் அது இன்னும் மேன்மை உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, கடந்த இந்த 12 மாதங்கள் எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை நாங்களே அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் நடத்தின எல்லா வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சிறுமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை அறிந்து ஆண்டவரே நாங்கள் வருகிற புது வருஷத்திலே ஒரு புது விசுவாசத்தோடு எதையெல்லாம் நாங்கள் சரியில்லை என்று கண்டோமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே புதிதான ஒரு நல்ல இருதயத்தோடு கூட நாங்கள் துவங்க எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.